வெல்கம் டு ரம்யா இன்ஃபோ. இந்த உலகத்தில் அழகான பறவைகள் நிறையவே இருக்குது. சில ஆச்சரியமான பறவைகளை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்வலஸ் மேட்டடைல் பேர்ட். இந்த பறவை அதிகமாக சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. இந்த பறவை அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் மட்டும்தான் வளருமாங்க. ஆனால் இதோட வால் பார்த்தீங்கன்னா இந்த பறவையை விட 3 மடங்கு பெருசாக இருக்குமா. அதனால தாங்க இந்த பறவை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பெரும்பாலான பறவைகளில் ஆண் மற்றும் பெண் பறவைகள் சேர்ந்தோ இல்லாட்டி ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டுமா. ஆனால் இந்த சின்ன பெண் பறவை மட்டும் தாங்க தானே கூடு கட்டி தன்னோட குஞ்சே வளர்க்குது. பீஸ் அண்ட் டைல்ட் சக்கானா பேர்ட். இந்த பறவை அதிகமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த பறவை அதிகமாக 35 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருங்க. இது ஏரி குளம் போன்ற தண்ணீரில் மட்டும்தான் வாழுது. அதிகமான பறவைகள் மீன் மற்றும் பூச்சிகளை தான் உணவாக எடுத்துக்குது. ஆனால் இந்த வகை பறவைகளை சுத்த வெஜிடேரியன் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வகை பறவை மட்டும்தான் பாசி மற்றும் இலைகளை உணவாக சாப்பிடுது. பொதுவாக எல்லா பறவையும் கூடு கட்டி தாங்க முட்டையிடும். ஆனால் இந்த பறவை மட்டும்தான் குளத்தில் இருக்க இலைகள் மேலே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது. இந்த குஞ்சுகளை ஆண் பறவைகள் தன்னோட ரக்கையில் வச்சு பாதுகாப்பாக வளர்க்குது. இந்தியன் பஸ்டர்ட் பேர்ட். இந்தியாவில் மட்டும்தான் இந்த பறவை இருக்குது. இதுதான் இந்தியாவில் உள்ள எல்லா பறவைகளை விட ஹெவியஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட், அதிக எடை கொண்ட பறக்கும் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவையோட எடை 15-18 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். இதை விட அதிகமான எடை கொண்ட பறவைகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அந்த பறவைகள் எதுவும் பறக்கிறது இல்லை. ரோபோ 2.0 படத்தில் உள்ள அக்ஷய் குமாரோட உண்மையான கேரக்டரான டாக்டர் சலீம் அலி இந்த பறவையை தேசிய பறவையை அறிவிக்க சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இது ஒரு அரிய வகை பறவையாக கருதப்படுது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்தியாவில் இப்படி ஒரு பறவை இருக்கிறது தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க. சேஜ் க்ரோஸ் பேர்ட். இந்த பறவைகள் நார்த் அமெரிக்காவில் மட்டும்தான் வாழுது. இந்த வகை பறவைகளில் ஆண் பறவைகளுக்கு மட்டும் சின்ன தொகையும் நெஞ்சு பகுதி வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த பறவைகள் அதிகமான வெயில் மற்றும் அதிகமான குளிர்லையும் வாழுது. இதோட இடம்னு பார்த்தீங்கன்னா 2 கேஜி வரைக்கும் இருக்கும். இந்த பறவைகள் 10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம் எப்படி தண்ணீர் கிடைக்கிறப்ப குடித்து தன்னோட வயிற்றில் சேமித்து வைக்கிறதோ அதே போல் ஆண் பறவைகள் வெயில் காலங்களில் தன்னோட நெஞ்சு பகுதியில் உள்ள பை போன்ற அமைப்பில் தண்ணீரை சேமித்து வைக்கிறது. தேவைப்படும் போது பெண் பறவை மற்றும் குஞ்சுகளுக்கு தன்னோட பையில் இருக்க தண்ணீரை கொடுக்குது. பிட்டோஹி. இந்த பறவை கின்னி தீவில் மட்டும்தாங்க அதிகமாக வாழுது. இந்த பறவை பார்க்க நார்மலாக தான் இருக்கும். அதோட சத்தமும் கேட்க இனிமையாக தான் இருக்கும். ஆனால் இந்த பறவை மட்டும்தாங்க இந்த உலகத்திலே விஷத்தன்மை கொண்ட ஒரே பறவை. இந்த பறவையோட தோல் மற்றும் ரெக்கையில் நியூட்ரோடாக்ஸ் அப்படிங்கிற விஷம் இருக்குது. இதனால் மற்ற உயிரினங்கள் இந்த பறவையை தாக்கும்போது இந்த பறவைக்கு எதுவும் ஆகுறதில்லை. மாறாக தாக்குற உயிரினங்கள் இறந்து போயிடுது. போட்டோ பேர்ட். இந்த பறவை இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் வாழுது. இதோட அதிகபட்ச உயரம்னு பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த பறவை 16 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. மற்ற பறவைகள் மாதிரி இது கூடு கட்டி முட்டை போடுறதில்லை, மரத்து மேலேயே முட்டையிடுது. இந்த பறவை கண்ணை மூடி அசையாமல் ஒரு மரம் மாதிரி முட்டைகள் மேலே உட்காந்து அடக்காக்குது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரைக்கும் அசையாமல் இந்த பறவைகள் முட்டை மேலே உட்காந்து அடக்காக்குமாம். முட்டையிலிருந்து குஞ்சுகள் பொறிஞ்ச அப்புறம் கூட இந்த பறவைகள் தன்னோட உடம்புல ஒழிச்சு வச்சு தான் குஞ்சுகளை வளர்க்குது. கடைசியாக நாம் கழுகுகளை பற்றி பார்க்கலாம். கழுகுகள் மாமிச உண்ணின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில வகை கழுகுகள் பழங்களை சாப்பிடும் உயிர் வாழுதான். மனிதர்களே 6 அடி தாங்க இருக்காங்க. ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்க சில வகை கழுகுகளோட சைஸ் பார்த்திங்கன்னா அதோட ரக்கை விரிக்கும் போது 8 அடி வரைக்கும் இருக்குமாம். இவ்வளவு பெருசா இருக்க இந்த கழுகுகள் மான் ஆடு போன்ற பெரிய விலங்குகளையும் வேட்டையாடுதாம். கழுகுகள் பெரும்பாலும் 2 முட்டைகள் தாங்க இடுது. இந்த முட்டையிலிருந்து வெளிவர 2 குஞ்சுகள்ல பெருசா இருக்க குஞ்சு சின்னதா இருக்க குஞ்சு கொன்று விடுமா. கழுகுகளோட கண்கள்ல 10 லட்சத்துக்கும் அதிகமான ஒளி உணரக்கூடிய செல்ஸ் இருக்காம். இதனாலதான் கழுகுகள் தூரத்திலிருந்தும் தன்னுடைய எரிய தெளிவா பாக்குதாம். மற்ற பறவைகள் போல கழுகுகள் படுத்துட்டு தூங்குறது இல்லைங்க, அது நின்னுக்கிட்டேதான் தூங்குமா. மழை வரும்போது மற்ற பறவைகள் தன்னோட ரக்கைகள் நனையாம இருக்க பொந்துக்குள்ளேயோ இல்லாட்டி தன்னோட கூட்டுக்குள்ளேயோ போய் ஒளிஞ்சுக்குமாம். ஏன்னா ரக்கைகள் நனைஞ்சிட்டா சில மணி நேரத்துக்கு அந்த பறவைகளால பறக்க முடியாதாம். ஆனா கழுகுகள் மழைக்கு பயந்து எந்த இடத்துலயும் ஒளிஞ்சிக்காதாங்க. அதுக்கு பதிலாக அது மழை மேகங்களுக்கு மேல பறந்து போகுமாம். இங்கே பிரச்சனை என்னமோ ஒன்று தாங்க, ஆனால் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. பிரச்சனை பார்த்து பயந்து ஒழியாமல் கழுகு போல் பிரச்சனை தாண்டி பறக்க முயற்சி செய்யுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க ரம்யா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவர் வாட்சிங்.